பிரியமானவர்களே இந்த நாளிலே அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றினார்கள் என்கிற வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீத புத்தகம் எண்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்து ஆறு அகிரண்டு வசனங்களை வாசிக்கிறேன் கவனியுங்கள் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஐந்தும் ஆறு உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூச்சாக்கிக் கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அல்லேலூயா அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சன்னிதியில் வந்து காணப்படுவார்கள் அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் நாம் விரும்பாத ஒன்று ஆனால் தவிர்க்க முடியாதது அழுகை கண்ணீர் அழுகிற அனுபவம் இது விரும்பத்தகாதது ஆனால் சில சூழ்நிலைகள் நடக்கும்போது சில காரியங்களை பார்க்கும்போது சில வார்த்தைகள் நம்முடைய செவியில் வரும் பொழுது நம்மை அடக்க முடிகிறதில்லை இந்த அழுகையை கண்ணீரை தவிர்க்க முடிகிறதில்லை பலர் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் அநேகர் அழுகிறார்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் கடைசியில் அதுக்கு ஒரு பலனும் இல்லாமல் போகுது அதுதான் சங்கடம் அழுகிறதல்ல விஷயம் அழுதுவிட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுவதுதான் மகா நிர்பந்தமான நிலைமை ஆனால் நமக்கு ஒரு பெரிய நல்ல வார்த்தை அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதையே நீரூற்றாக்கி கொள்ளுகிற அனுபவம் அல்லேலுயா நம்முடைய ஒவ்வொரு அழுகைகளும் பிற்பாடு ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது ஒரு சொல்லுவோம் இதுதான் நமக்கு ஆண்டு தந்திருக்கிற மேன்மை உலகத்தில் இந்த அழுகை என்பது வரத்தான் செய்யும் சில வேலை ஆனால் இந்த அழுகை என்பது அது தற்காலமானது அது மாறும் அது மாறும் பொழுது என்ன நடக்கும் அந்த அழுகையின் கண்ணீரே ஒரு நீர் ஊற்றாக மாறிவிடும் ஆமேன் இல்லை அதை நாம் விசுவாசிக்கணும் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடக்கணும் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தார்கள்னு சொல்லியிருக்கு உருவ நடந்தார்கள் அப்படியே ஊடால நடந்தார்கள் உள்ளேயே நடந்தார்கள் ஒரு ஷார்ட்கட் மெத்தட யோசித்து அதுல தப்பி ஓட பார்க்கல அதுக்காக வேற ஏதாவது காரியங்களை செய்ய முயற்சிக்கல ஆண்டவுடைய ஆலோசனைக்காய் காத்திருந்தார்கள் கர்த்தருடைய வழி நடத்துதலின் படி பொறுமையாய் இருந்தார்கள் அந்த வழியிலேயே தானே நடந்தார்கள் அப்படி அவர்கள் சிலருக்கு சில நாட்கள் சிலருக்கு சில மாதங்கள் சில சந்தர்ப்பங்களில் சில வருஷங்கள் கூட இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு கடைசியில் ஒரு பெரிய நீரூற்றாய் மாறப்போகிறது அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முதலாவது எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் ஏசாயா முப்பத்தி எட்டு ஐந்து தேவன் ஏசாயாவை பார்த்து சொல்றார் நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் விண்ணப்பத்தை ஆண்டவருடைய செவி கேட்டது அவனுடைய அந்த ராஜாவினுடைய கண்ணீரை கர்த்தருடைய கண்கள் கண்டது அந்த கண்ணீரை பார்த்துட்டு சொல்றாரு ஏசாயா உடனே நீ திரும்பி போ நான் அவனுக்கு மரணம் என்று குறித்து விட்டேன் ஆனா இப்போ பிப்டீன் இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறேன் போய் சொல்லு அல்ல இசைக்கியா அன்றைக்கு அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தார் அது அவர் எதிர்பார்த்ததை சீக்கிரமாகவே கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய நீரூற்றாய் மாறிவிட்டது அல்ல அவருக்கு இன்னும் பதினைந்து வருடங்கள் நீட்டித்துக் கொடுக்கப்பட்டது கத்தருகு ஸ்தோத்திரம் அன்பான தேவ பிள்ளைகளே எசைக்கியாவை போல ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதி நிமித்தமாக அதை பற்றி வந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துவிட்டு மிகுந்த பயத்தோடு வாழ்க்கை முடிஞ்சு போ இனி எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா இசைக்கியா செஞ்ச மாதிரி நீங்கள் அந்த வேதனைகளை அந்த பயங்களை அந்த சிந்தனைகளை ஆண்டவர் பாதத்திலே ஊற்றுங்கள் இந்த மனிதன் எசக்கியாவுக்கு அந்த நீ இன்னைக்கு மறிக்க போற என்ற வார்த்தை சொல்லப்பட்ட உடனே அவன் சுவர் புறமாய் திரும்பி அழுதான் என்று வேதத்துல படிக்கிறோம் அல்லா அதனால இப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா உடனே பலருக்கு போன் பண்ணி அதை பற்றி பேசி அதை பெருசு படுத்தி அந்த மாதிரிலாம் போகாதுங்க இன்னும் பயம் அதிகரிக்கும் இன்னும் மனம் தளர்ந்து போவீர்கள் மரண பயம் அதிகரித்து விடும் அதற்கு பதிலாக இசைக்க செய்த நல்ல காரியம் இனி எந்த மனுஷனையும் பார்த்து பிரயோஜனம் இல்லை ஆண்டவர் எனக்கு தேதி குறிச்சிட்டார் டைம் குறிச்சிட்டார் இனி வேற யார்கிட்ட போய் என்ன செய்ய முடியும் அவ இசைக்க இயசாயாட்ட கூட எனக்கு அவர் விண்ணப்பம் பண்ணுங்கன்னு கூட சொல்லலை அதுக்கு கூட அவனுக்கு மனம் வரல ஒரே அடியா கர்த்தரை மாத்திரம் பார்ப்போம்னு சொல்லி நேர சுவர் புறமாய் திரும்பி விட்டான் ஒரு ராஜா வியாதியா படுத்திருக்கிறார்னா எத்தனை விசிட்டர்ஸ் லைன்ல நிப்பாங்க பாக்குறதுக்கு அவன் நினைச்சான் என்னுடைய அன்புக்குரியவர்கள் என்னை விசாரிக்க எல்லாம் வரலாம் இப்போ ஒருத்தரையும் நான் பார்க்க போறது இல்லை என் கர்த்தரை மட்டுமே பார்க்க போகிறேன் அல்ல லூயா ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு முரட்டு தைரியம் இருக்கும் பல வேளை ஆனா இவன் அழுதான் என்று சொல்லியிருக்கு இருக்கு அல்ல முரட்டு தைரியம் இருக்கிறது எல்லாம் நல்லதுதான் ஆனா அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் கண்ணீர் விட்டு அழுத இந்த எஸ்ஐக்கியா ராஜா உடனடியாய் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் அல்லேலூயா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்து வாழ்நாளை குறித்து சில காரியங்களை குறித்து நீங்க ரொம்ப பயத்தோடு ரொம்ப கலக்கத்தோடு இது இப்படித்தான் நடக்கும் அல்லது இப்படி சொல்லிட்டாங்க என்றெல்லாம் சொல்லி வேதனையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் சொன்னா தேவ பிள்ளைகளே இன்னைக்கு ஒண்ணு செய்யுங்க நான் ஒரே அடியா கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் அவர் சமூகத்துல கண்ணீர் விடுவேன்னு தீர்மானம் எடுங்க அல்ல இல்லையா நம்முடைய உள்ளம் உடையும் பொழுது கண்ணீர் தானா வரும் உள்ளம் உடையாம கண்ணீர் வராது என்ன சிலர் கண்ணுல தண்ணி வர வச்சு நடிப்பாங்க அப்படி நம்ம ஆண்டோருக்கு நான் நடிக்க தேவையில்லை உண்மையாய் உள்ளம் உருகணும் உள்ளம் உருகி ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கண்ணீர் வரும் பொதுவா சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து ஈஸியா கண்ணீர் வந்துடும் ஆண்களுக்கு ஈஸியா வராதுன்னு அவர் வேலை தேவனுடைய படைப்பின் ரகசியமோ எனக்கு தெரியல ஆனா ஆண்களும் சரி பெண்களும் சரி கண்ணீர் விட்டால் அது ஆசீர்வாதம் தான் அல்ல லூயா ஆனா என்ன கண்ணீரா ஆண்டவர் இயேசு பாதத்துல விடணும் மனுஷனுக்கு முன்பாக கண்ணீர் விடக்கூடாது அல்ல லூயா ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு கண்ணீர் ஈஸியா வந்துடக்கூடிய ஆளா இருந்தாலும் மனுஷர் முன்பாக கண்ணீர் விடாதிருப்பீர்களாக கர்த்தரை விசுவாசிக்கிற மக்கள் ஆண்டோருடைய பாதத்துல நல்லாவே கண்ணீர் விடுங்க அதுதான் நீரூற்றா மாறப்போகுது அல்ல லூயா ஜபத்துல நம்ம உள்ள உருகணும் தனிமையில யாரும் பாராத வேலையில அந்தரங்க ஜபத்துல ஆண்டவர் பாதத்தை கண்ணீரால் நனைக்கணும் அல்ல லூயா மரியாள் என்ன செய்தால் கண்ணீரால் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தை நனைத்து தன் தலைமையினாலே அதை துடைத்தாள்னு அது ஒரு பெரிய ஆராதனை என்று படிக்கிறோம் ஆண்டவரிடத்துல போகும்பொழுது ஆண்டவருடைய உள்ளம் உடனே தொடப்பட்டுரும் அவருடைய உள்ளம் ரொம்ப மிருதுவானது சாப்டானது இறக்க குணம் உள்ளவர் மிகுந்த மன உருக்கம் உள்ளவர் மன உருக்கம்னா என்ன உள்ளத்துல இருக்கிற அன்பு உருகி பாய்கிறதுக்கு பேர் தான் என்னது மன உருக்கம் மனசே உருகிட்டு ஐஸ் கட்டி அப்படியே உருக ஆரம்பிச்சோடன தண்ணீரா பாயிரது மாதிரி ஆண்ட ஒரு இயேசுடைய மனம் வியாதியஸ்தரை பார்த்து அவங்க படுற வேதனையை பார்த்தா அப்படியே உருகும் அந்த மனசு உருகணும்னா உள்ள இருக்கிற அன்பு அப்படியே பாய்ந்து போகுது அவனுக்கு சுகம் உண்டாகுது அல்லே லூயா இன்றைக்கு அதே போல ஆண்ட ஒரு உங்களுக்கு ஒரு இரக்கம் உண்டு உங்கள் சரீரத்தை குறித்து வேதனையோடு வாழ்க்கையிலே வாழ்நாளை குறித்து வேதனையோடு பயத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒன்று செய்யுங்கள் டெய்லி கொஞ்ச நேரம் ஆண்டோருக்கு பாதத்தில் மட்டும் உட்காருங்க அங்க மட்டும் உங்க கண்ணீரை வடியுங்க வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அங்க மட்டும் உங்க அழுங்க அழுங்க அழுது செபியுங்கள் அந்த அழுகைதான் நீரூத்தாய் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது அல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இரண்டாவதாக அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் பத்து பதினொன்று ஆகிய ரெண்டு வசனங்கள் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அந்நாள் புத்திர பாக்கியம் இல்லாமல் மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருந்த நாட்கள் அவள் அந்த பெனி என்று சொல்லுகிறவளால் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டு மனதெல்லாம் மன கிளேசம் வேதனை மனம் கசந்து போன நிலைமை அப்படி இருந்த அந்த வேளையில் தான் தேவாலயத்துக்குள் போய் அதில் இருந்த அந்த கூடாரத்துக்குள் ஆராதனை கூடாரத்துக்குள் போய் அவள் ஜபம் பண்ணினாள் அல்லே லூயா அவளுடைய ஜபத்தை பாருங்கள் அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் வெறுமை எனக்கு பிள்ளை இல்லையே எல்லாருக்கும் பிள்ளை இருக்கு எனக்கு பிள்ளை இல்லையே என்கிற அந்த வெறுமையின் ஏக்கம் அதுக்கு மேல அந்த பெண்ணினால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னால் சகிக்க முடியவில்லையே சிலரெல்லாம் இந்த நிலைமையில் இருப்பார்கள் ஏற்கனவே பிள்ளை இல்லையே என்கிற ஏக்கம் அதுக்கு மேல வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க பலரும் என்னத்தையா பேசுவார் என்னத்தையா பேசுவார்கள் இதெல்லாம் பேச கேட்க கேட்க ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படிப்பட்ட வேதனையில் உடைந்து போய் யார் காணப்படுறீங்க நீங்க உடனே அம்மான்னு சொல்லி அம்மாவுக்கு போன் பண்ணி அழுறீங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அழுததுனால அற்புதம் நடக்குமா அம்மாவும் கூட சேர்ந்து வேணா அழுவாரு ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து கர்த்தருடைய பாதத்திலே கண்ணீரை ஊற்றினீர்கள்னா கண்டிப்பா ஒரு அற்புதம் நடக்கும் அல்ல உண்மையாக புருஷனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கணும் இந்த காரியத்தை புத்திரபாக்கியத்துக்கு ஈசாக்கு மலடியா இருந்த தன் மனைவிக்காக விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது இருபது வருடங்களாக பிள்ளை இல்லாமல் இருந்த அந்த ரெபெக்காலுக்கு கர்த்தர் புத்திர பாக்கியம் கொடுத்தார் உண்மையில புருஷனும் மனைவியும் இந்த விஷயத்தில் நல்லா ஒருமனப்பட்டு ரெண்டு பேருமே அழுது ஜோம் பண்ணீங்கன்னா உடனடி அற்புதம் நடக்கும் அல்ல லூயா ஸ்தோத்ரம் மாமியார்களும் மாமன்னார்களும் கூட அந்த புத்திர இல்லாமல் இருக்கிறவங்க மருமகளுக்காக நீங்கள் உண்மையாக அவளை ஏசாம பேசாமல் காயப்படுத்தாமல் சிறுமைப்படுத்துகிற வார்த்தைகள் சொல்லாமல் குத்தி பேசாமல் மறைமுகமாக சாட வச்சு பேசுறதுன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க சாட வச்செல்லாம் பேசாமல் எந்த மாதிரி வேதனையும் கொடுக்காம நீங்களும் ஒருமனப்பட்டு ஒரு நாள் ஃபாஸ்டிங் போடுவோம் ஒரு வேளை ஃபாஸ்டிங் போடுவோம் போட்டு நம்ம ஃபேமிலியாக உட்காந்து சோமனோம் நமக்கு ஒரு குடும்பத்தில் புத்திர பாக்கியம் வரணும் சந்ததி வரணும் அப்படி ஒரு நாள் ஜோமணி பாருங்க அந்த கட்டை அறுக்கப்படும் கண்ணீரோடு ஜோமணுங்க உடனே அற்புதம் நடக்கும் அல்ல லூயா அல்ல லூயா எத்தனையோ வேதனைகள் இந்த பெணி நாளின் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பலர் இந்த கூட்டத்தில் இருக்கலாம் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல கோவர்கஸ் உடன் ஊழியர்கள் சில பெணி நாளின் சுபாவம் உள்ளவர்கள் சும்மா காயப்படுத்திட்டே இருப்பார் தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பார்கள் அந்த ஆஃபீஸில் அல்ல அந்த கம்பெனியில் அந்த தோட்டத்துல வேலை செய்கிற ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் அந்த நேரத்தையே கசப்பாகி போடுவார் வேதனையாக்கி போடுவார்கள் நிறைய பேர் அப்படிப்பட்ட வேதனைக்குள் இருக்கிறது உண்டு ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க அங்க கூட மனுஷனுக்கு முன்பாக அழாதீங்க மனுஷனுக்கு முன்பாக அழாதீங்க நல்ல ஒரு ஒரு அவங்க என்ன என்ன குறை சொன்னாலும் என்ன கேலி பண்ணாலும் பரியாசம் பண்ணாலும் அதை ஒன்றும் கண்டுக்காம விட்டுருங்க மனசுக்குள்ள எடுக்கவே செய்யாதீங்க ஆனா ஆண்டவருக்கு பாதத்துல வந்து அதை சொல்லி அழுது ஜோம் பண்ணுங்க அல்ல லூயா அப்ப அவங்களுக்கு இவங்களை இவனை அல்லது இவளை என்ன சொன்னாலும் அசையமாட்டேங்கிறா பிள்ளையே ஒன்றும் உரைக்கலையே அப்படின்னு நினைப்பார்கள் நமக்கு உள்ளத்துல வேதனை உண்டு ஆனா அதை வெளிப்படுத்த கூடாது எனக்கு ஒரு தேவ சமூகம் உண்டு நான் அங்க போய் என்னுடைய வேதனைகளை கண்ணீராய் ஊற்றுவேன் அல்ல லூயா மனுஷன்பாக நல்ல போல்டாக இருக்கணும் நல்ல நார்மலாக தான் பிஹேவ் பண்ணணும் அவங்க என்ன பரியாசம் பண்ணாலும் உடனே நம்ம ஒன்றும் இதாகிடக்கூடாது கூலா ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்கிறது என் தாசனை அல்லாமல் குருடன் யார் என் தாசனை அல்லாமல் செவுடன் யார் வாசித்திருக்கீங்களா இருக்கீங்களா தாசன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் அவங்க சில இடத்துல குருடனை போலதான் இருக்கணும் எல்லாத்தையும் கண்டு கொண்டே இருக்க கூடாது கண்டது மாதிரி காட்டிக்கிடவும் கூடாது இப்போ உதாரணமா அந்த முரதேகாய் வந்து ஆமானுக்கு ஆமானை வந்து வணங்குறது இல்லையா விஷ் பண்றது இல்லை அப்போ ஆமான் ஒரு உண்மையான ஒரு பெரிய மனுஷனாக பெரிய மனிதனுடைய உள்ளமுடையவனா இருந்திருப்பான்னா அதை கண்டு கொள்ளாம போயிருக்க எல்லாரும் வணக்கம் போடுறாங்க இவன் ஒருத்தன் என்னமோ வணக்கம் போடலை சரி அந்த பக்கம் திரும்பி பார்க்காம நம்ம போயிட்டே இருப்போம் அப்போ டீசெண்டாக இருந்திருக்கும் அவனுக்கு வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் பதவியும் இருந்திருக்கும் இப்படி வம்பா செத்து போயிருக்க மாட்டான் எங்கே ஆரம்பிச்சதுன்னா அந்த ஒருத்தன் என்னைய வணக்கம் போடலையே என்பது இவனுக்கு பெருசாயிட்டு கடைசியில் அவனுடைய வாழ்க்கைக்கு அது தீமையை உண்டாக்கி விட்டது அதனால் சில காரியத்தை கண்டும் காணாமலும் போயிடணும் வேணும்னே இரிட்டேட் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுவான் எரிச்சல் உண்டாக்குறது கொஞ்சம் செய்வான்னு தெரியும் அந்த பக்கம் கண்ணை விடக்கூடாது அல்ல லூயா அது மாதிரி என் தாசனை இல்லாமல் செவடன் யார் சில விஷயத்து தான் இருக்கணும் ஒருத்தன் எந்த நான் சொல்லிடுவான் நாம கண்டுக்காம கேட்காத மாதிரி போயிட வேண்டியது தான் கத்து கத்துன்னு கத்துவான் கத்துனாலும் எங்காவது கேட்காது போயிட்டே இருக்க வேண்டியது தான் அதுல இன்னும் சிலர் உண்டு அதை இலக்கி விடக்கூடிய சிலர் உண்டு பாத்தியா ஒன்னு அவன் பேசின நீ கேட்கலையா உன்னை காதில் அது விழல்லையா இப்படி சிலர் தூண்டி விடுவார்கள் அவர்களையும் அந்த வார்த்தையும் கண்டுகூட கூடாது போங்க சொல்லி அனுப்பிட வேண்டியதான் அல்ல லூயா சோ சில இடத்துல அப்படித்தான் நம்ம இருக்கணும் ஆனா ஒன்று நீங்க அந்த எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள வேதனை இருந்துச்சுன்னா உள்ள வச்சுக்கிட்டே இருக்க கூடாது அதை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் இயேசுவின் பாதத்தில் அந்த கண்ணீரை ஊற்ற வேண்டும் அல்லே லூயா சொந்த வீட்டுக்குள் மாறி மாறி சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவங்கள் வரலாம் ஆனா நீங்க சொந்த வீட்டுக்குள்ள சரி வேலை ஸ்தலத்துல சரி சமுதாயத்துல சரி சிலருக்கு சர்ச்சுக்குள்ளேயே வருது சர்ச்சுக்குள்ள அது வரக்கூடாது சர்ச்சில் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கணும் ஆனாலும் பாருங்க சர்ச்சுக்குள்ளே சிலருடைய ஸ்வாவம் சரியில்லை அப்போ மாறி மாறி காயப்படுறதும் வேதனைப்படுறதும் வரத்தான் செய்யுது சிலருடைய ஸ்வாவம் பெரிநாளின் ஸ்வாவம் அப்போ அதனால் அந்நாள்கள் பாதிக்கப்படுவது உண்டு ஆனாலும் நீங்கள் உங்கள் வேதனையை உள்ளத்துக்குள்ள அடக்கி வைக்க கூடாது அந்த வேதனை கண்ணீரா வெளியே போயிடணும் அழுகையா வெளியே போயிடணும் ஆனா போறது ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் மட்டும்தான் போகணும் ஒரு அலுவலியா சொல்லுவோம் இதை ஸ்ட்ராங்கா மனசுல பதிச்சு விடுங்க எந்த காலத்திலும் சரி நான் இயேசுவின் சீஷன் தேவனுடைய பிள்ளை மனுஷன் முன்பாக தலகுனியவும் மாட்டேன் மனுஷன் முன்பாக அளவும் மாட்டேன் அல்ல லூயா என் வேதனையெல்லாம் இங்க உள்ள ஸ்டாக் பண்ணி உள்ள ஒதுக்கி வச்சிட்டு அன்றைக்கு தேவ சமூகத்தில் போன உடனே எல்லாம் எடுத்து என்ன பண்ணிடுவேன் கொட்டிடுவேன் அதுக்கு பிறகு சுமந்து தெரியக்கூடாது அதை ஊற்றி விடணும் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றணும் சொல்லியிருக்கு எப்படி ஊற்றணுமா இருதயத்தை தண்ணீரை கப்புல இருந்து தண்ணீர் அப்படி ஊத்துற மாதிரி உள்ள இருக்கிறது எல்லா வேதனை எம்டி பண்ணீர் கர்த்தருடைய பாதத்தில் அன்னாளுக்கு அன்னைக்கு ஆண்டு ஒரு பெரிய அசூரன்ஸ் கொடுத்தாரு அதே மாதிரி அற்புதத்தை செய்தார் ஹலோ இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வேதனை அவமானம் பரிகாசம் பிறரினால் கஷ்டப்படுத்தப்படுகிற அனுபவம் நமது வாழ்வில் சில வெறுமைகள் இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பலகாலமாக அழுதுகிட்டு இருக்கீங்க ஆனால் ஏன் சரியான ஜெயம் வரல இனி இயேசுவின் பாதத்தில் மட்டும் அழுவேன்னு தீர்மானிங்க அங்க எவ்வளோ கண்ணீரை ஊத்துறீங்களோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் உங்களுக்கு நல்ல நீர் ஊற்ற மாறப்போகுது அல்ல கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவதாக ஆகார் ஆகார் ஆதியாம் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் பத்தொன்பது வரைக்கும் வாசிக்கிறேன் ஆப்ராம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் சொாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் அலைந்து திரிந்தாள் துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் சத்தமிட்டு ஓ என்று அழுதாள் பத்தொன்பதாம் வசனம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் உரலிலூயா சத்தமிட்டு அழுதாள் ஓ என்று அழுதாள் தாங்கவே முடியல இவள் ஒரு தள்ளப்பட்டவள் புருஷனால் கைவிடப்பட்டவள் அபிரகாம் அவளை துரத்தி விட்டான் நீ இனி எனக்கு மர்மனையாட்டியா இருக்க வேண்டாம் என் வீட்டிலே நீ இருக்க வேண்டாம் என்று சொல்லி அவளையும் அவள் பெற்ற பிள்ளையாகிய இஸ்மவேலையும் துரத்தி விட்டான் ரொம்ப சங்கடமான காரியம் கொஞ்சம் தூரத்திலேயாவது ஒரு கூடாரம் போட்டு அங்கே போய் குடியிரு சொல்லியிருக்கலாமே கொஞ்சம் ஏதோ நன்மைகளை கொடுத்தெடுத்து ஆதரித்து இருக்கலாமே அதையும் செய்யாமல் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து போ கடைசியில வனாந்தரத்துல அந்த தண்ணி தீந்து போச்சு இப்ப பிள்ளைக்கு குடிக்க கொடுக்க தண்ணி கிடையாது பிள்ளை மறிக்கும் தருவாய் ஆகிறது இவளால ஒண்ணுமே செய்ய முடியல வேதனையின் மேல் வேதனை இவளா போய் ஆபுரஹாம் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன அவ தான் வந்தா இவங்க தான் எல்லாம் செஞ்சது ஆபுராம் சாராள் இன்னைக்கு பிடிச்சி துரத்தி விட்டாச்சு கையில ஒரு பிள்ளையும் இருக்கு என்ன பரிதாபமான நிலை இதுபோல இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தள்ளிவிடப்பட்டவர்கள் கைவிடப்பட்ட பெண்கள் கத்தருக்கு ஸ்தோதிரம் ரொம்ப வேதனை அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ நம்பிக்கையோடு அந்த புருஷனை கைப்பிடித்து எதிர்காலம் எல்லாம் நன்றாயிருக்கும் என்று நம்பிக்கையோடு பிள்ளைகளை பெற்றெடுத்து அப்படி வரும்பொழுது திடீரென்று அந்த புருஷன் கைவிட்டு விட்டான் என்றால் இவள் என்ன செய்வாள் தன் தான் மாட்டும் என்றால் எப்படியாவது பிள்ளை இருக்கு இன்றைக்கு அன்பு சகோதரிகளே தள்ளிவிடப்பட்டவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உன்னை கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஸ்பெஷலா உங்களுக்கு தான் சொல்லி இருக்கிறார் அல்ல லூயா நான் உன் வலதுகரத்தை பிடித்து கொண்டு உனக்கு துணை நிற்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் கணவன் மறித்து போனார் வேதனையோடு இருக்கிறீர்களா பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க நடத்தி வைக்க முடியுமா பிள்ளைகள் எவ்வளோ தரிசனங்கள் சொப்பனங்கள் சொன்னார்களே நான் அப்படி ஆகிருவேன் இப்படி ஆகிருவேன் இப்ப சம்பாதித்த புருஷன் போயிட்டாரு இல்ல விட்டுட்டாரே இல்ல தள்ளிட்டாரு என்ன செய்வேன் வேதனையோடு இருக்கிற உங்களுக்கும் அந்த ஆகார் செய்தது மாதிரி யாருமே பக்கத்துல இல்ல சத்தமிட்டு அழுதாள் அவளுக்கு பஸ்ட் உள்ளம் வெடிச்சிருச்சு உள்ளம் உடஞ்சிருச்சு அப்படியே வெடித்து ஒரு சத்தம் வருது பாருங்க ஓட்ட ஒரு அற்புதம் நடந்துச்சு ஹலோ லூயா ஆண்டவருக்கு அதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது அதான் ஒரு டெஸ்பரேட் கண்டிஷன்ல நம்ம அப்படியே இதுக்கு மேல என்னால தாக்குப் பிடிக்க முடியாது என்று அப்படியே உள்ளமே போட்டுனது மாதிரி ஆயிடுது அந்த நிமிஷத்திலே ஒரு அற்புதம் நடக்குது ஹalleluya உன்னுடைய அழுகைக்கு அழுகைக்குவளோ மதிப்பு இருக்கிறது கர்த்தருடைய సన్నిதானத்திலே ஆமென் விதவையான ஸ்திரியே தள்ளப்பட்ட அல்லது கைவிடப்பட்ட ஸ்திரியே நீ உன் கண்ணீரை கர்த்தருடைய பாதத்திலே கரெக்ட்டா ஊற்று கர்த்தர் உனக்கா எழுந்து நின்று கிரியை செய்வார் அல்ல ஒரு சில இடங்கள்ல சகோதரர்களும் இப்படிப்பட்ட சங்கடத்துக்குள்ள இருக்கிறாங்க மனைவி விட்டுட்டு போயிட்டா மனைவி மறிச்சு போயிட்டா தனிமையின் பாதையில் அவர்கள் அனுபவிக்கிற வேதனைகள் இருக்கிறது பிள்ளைகளால் அவளுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியல இவர்களுக்கு சமாளிக்க முடியல பலவித வேதனைகள் கொடுமைகள் அப்படி யாராவது இருக்கிறீங்களா பைபிள் எப்பொழுதும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்துதான் சொல்லும் ஒரு ஆகாருக்கு சொன்னால் போல கஷ்டப்படுற ஆண்களும் இருப்பீர்கள் கண்டிப்பாக இப்படிப்பட்ட வேதனைகளை வைத்துக் கொண்டு தற்கொலை முடிவு எடுக்காதருங்கள் சொல்லி இருக்கிறீங்க அது தேவையில்லை அப்படி செய்யக்கூடாது சொல்லக்கூடாது உன்னை கரம் பிடித்தார் ஆண்டவர் நாள் குறிச்சிருக்கிறார் அன்னைக்கு நம்ம போவோம் தைரியமா இருக்கணும் இயேசுவின் பிள்ளை நான் கரத்தை பிடிச்சிருக்கேன் இரண்டாவது தான் எ புருஷனுடைய கரத்தை பிடிச்சேன் அது இப்ப போயிச்சு ஆனா இயேசுவின் கரத்தை பிடிச்சது அது என்றைக்கும் பிடித்தது தான் அந்த நம்பிக்கை அதை நீங்க விட்டுறாதீங்க அல்ல அல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் நிச்சயமாய் அவர் பிடித்த கையை விடவே மாட்டார் உலக பிரகாரமாக அந்த புருஷனை நம்பி இருந்தீங்க இன்னைக்கு ஆனாலும் சகோதரிகளே அல்ல பாதிக்கப்பட்ட சகோதரர்களே உங்கள் கண்ணீர் கர்த்தருடைய பாதத்திலே விழும் பொழுது அது ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ விலை மதிப்பு உண்டு லூயா ஸ்தோத்திரம் மற்றபடி நீங்க சோர்பா இருக்காதீங்க கடமைய உற்சாக மனசோட செய்யுங்க உங்க பாதிப்பு உன் பிள்ளைக்கு மேலே வைக்காதீங்க நீங்க முகம் வாடி போய் வீட்டில் கடமை செய்யும் பொழுது முகம் கொண்டே இருக்கிறீங்க போ வீட்டுக்குள்ள போகும் பொழுது வரும் பொழுது பிள்ளைகளோடு பழகும் பொழுது பேரப்பிள்ளைகளோடு பழகும் பொழுது எல்லாம் ஒரு வித மனசு அப்படி வாடி போய் முகம் எல்லாம் வாடி போய் இருக்கும்போது அங்கேயும் பாதிப்பு உண்டாகும் நீங்க சந்தோஷமா இருந்தா அந்த பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பாங்க அந்த பேர பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பா வீடு மகிழ்ச்சியா இருக்கும் அல்ல எனவே கண்டிப்பாக உங்களுக்குள் இருப்பது கொடிய வேதனை தான் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத வேதனை தான் ஆனால் உங்கள் பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடிய பிரதான ஆசாரியன் இயேசு இருக்கிறார் அவர்கிட்ட நீங்க நல்லா சொல்லுங்க தனிமையில் சொல்லுங்க ஆனால் மக்கள் முன்னால் உங்கள் வேலை ஸ்தலத்திலும் சரி உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் சொந்தக்காரங்க மத்தியில் நல்ல கல்யாண வீடு அங்க இங்கெல்லாம் போகும் பொழுது எல்லாம் ஒரு முக வாடலை காட்டவே கூடாது அங்கே நல்லா ஹாப்பியா எல்லாரோடும் சந்தோஷமா அப்படி இருக்கணும் அப்ப நீங்க ஒரு ஆசீர்வாத பாத்திரமா இருப்பீங்க அல்லா ஸ்தோத்திரம் வீட்டுக்குள்ள உங்களுடைய கஷ்டத்தை வாயினால வெளிப்படுத்திட்டே இருக்காதிங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கும் பொழுதும் எனத்தையா ஒன்று சொல்றது தன்னுடைய வேதனையை கொட்டுறது அப்போ அந்த பிள்ளைகள் அதுகளுடைய இதுக்குள்ளே அதுகளும் அப்பா இல்லையேன்னு வேதனையோடு இருக்குது அதுக்கு மேல நீங்க உங்க வேதனையும் தூக்கி வார்த்தையால கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் அதிக பாதிப்புக்குள் ஆகி கொண்டிருக்கிறார்கள் அல்ல லூயா ஸோ அதையும் கவனிக்கணும் யாபேஸின் தாய் என்ன பண்ணா அவளுக்கு அந்த டெலிவரியில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கலாம் ஒருவேளை வேதனையோடு இந்த பிள்ளைய பெற்று உடனே பிள்ளைக்கு என்ன பெயர் போட்டுட்டா யாபேஷ் யாபேஸ்னா என்ன அர்த்தம் இவன் என்னை துக்கப்படுத்தினவன் அப்போ நமக்கு புரியாது அது அந்த பாஷானால நமக்கு யாபேஸ் யாபேஸ் சொல்லுவோம் ஆனா அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை துக்கப்படுத்தினவன் அப்போ ஒரு பிள்ளைக்கு துக்கப்படுத்தினவன் பெயர் போட்டா அவனை கூப்பிடும் பொழுதெல்லாம் துக்கப்படுத்தினவனே வா துக்கப்படுத்தினவனே போ துக்கப்படுத்தினவனே இந்த சாப்பாடு வச்சிருக்கேன் சாப்பிடு எப்படி இருக்கும் அவனுக்கு அப்போது தாய்க்கு வேதனை தான் அந்த டெலிவரி பையனாக இருந்திருக்கலாம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றுருக்கலாம் அது எவ்வளோ நாளைக்கு நிற்கும் ரெண்டு மூணு நாளில் அந்த வேதனையும் கஷ்டமும் மாறிப்போம் ஆனால் அவள் அதை தூக்கி யார் மேலே சுமத்துறா பிள்ளைக்கு மேலே சுமத்துறா இப்போ காலம் அதுதான் நினைச்சி நினைச்சு நினைச்சி தாயும் வாடி பையனும் வாடி அப்படி தானே வருது அப்போ இந்த இந்த மாதிரி செய்யக்கூடாது உங்களுக்கு வேதனை உண்மை அதை எல்லாரை விட இயேசு நல்ல வண்ணம் புரிந்திருக்கிறார் உங்களுக்காக அவர் கிரியச் செய்கிறார் அவர் விதவைகளின் நாயகர்னு சொல்லியிருக்கிறார் அல்ல லூயா அதே வேளையில் உங்கள் பிள்ளைகளுக்கு மேல உங்கள் துக்கத்தை உங்கள் வேதனை ஒருபோதும் வைக்காதீங்க இது விதவைகளுக்கு மட்டுமல்ல பிரசங்கம் அல்ல எல்லா பெற்றோருக்கும் எல்லாருக்கும் உள்ள பிரசங்கம் நமக்கு ஒரு வேதனை என்றால் அதை கொண்டு வைக்க வேண்டிய இடம் இயேசுவின் பாதம் அதை கொண்டு போய் அடுத்த ஆளுக்கு வைக்கும் போது அது நமக்கும் நன்மையா முடியாது அந்த ஆளுக்கும் அது தொந்தரவா இருக்கும் ஆனால தேவ பிள்ளைகள் இந்த விசுவாசத்துல பழகணும் இந்த நல்ல பழக்க வழக்கத்துல பழகணும் ஆகாரை போல என் பிள்ளைக்கு கொடுக்க தண்ணி இல்லையே என் பிள்ளைக்கு கிழிஞ்ச சட்டையை பிள்ளைக்கு ஒரு புதிய யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க என்னால முடியலையே இப்படி எல்லாம் அழுகை கடைசியில் சத்தமிட்டு அழுதாள் அலை லூயா அந்த அவுட் பஸ்ட் வந்த உடனே ஒரு அற்புதம் இறங்கி விட்டது அலை லூயா அவள் கண்களை திறந்தாள் தண்ணீர் அருகாமையிலே இருக்கிறதை கண்டாள் அலை இன்றைக்கு ஒருவேளை அப்படி ஒரு கண்டிஷன்ல யாரா இந்த சர்ச்சுக்குள்ள வந்தீங்களா என்ன செய்யறது இனி முடியாது இந்த பிள்ளைகளை வளர்க்க முடியாது இந்த வீட்டில் இதை செய்ய முடியாது என்னால் வாழ முடியாது என்றெல்லாம் சொல்லி வேதனையோடு வந்தீங்கன்னா நீங்க அந்த வேதனை அப்படியே தூக்கி ஆகார் கர்த்தரிடத்திலே விட்டது மாதிரி கர்த்தரிடத்திலே விட்டுருங்க ஹல லூயா லூயா இனி இந்த சர்ச்சிலேருந்து திரும்ப அதை சுமந்துட்டு போகாதீங்க கர்த்தருடைய பாதத்திலே அதை ஊற்றிவிட்டு நீங்கள் போங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் அவளுக்கு தண்ணி அவ பிள்ளைக்கு தண்ணி கர்த்தரை ஆயத்தம் பண்ணி தான் வச்சிருக்கிறார் அவளுக்கு தான் தெரியல கண்ணுக்கு மறைவா இருந்திருக்கு ஆனா அவளுடைய உள்ளத்திலிருந்து அந்த வேதனை ஆண்டோட்ட விட்ட உடனே சத்தமிட்டு அழுதாள் சத்தமிட்டு அழுதாள் சத்தமிட்டு அழுத உடனே பாருங்க கண்ணை திறந்து விட்டுறாரு மறைவு மறைக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதம் வெளிப்பட்டது லூயா கை கட்டுகிற தூரத்துல தான் இருந்துச்சு மறைக்கப்பட்டிருந்துச்சு ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அந்நாளின் கண்ணீரை கண்டவர் இந்நாளில் அற்புதம் செய்வார் ஆகாரின் அழுகூறல் கேட்டவராய் உண்டு ியம் உண்டோ அந்நாளண்டவர் இந்நாளில் அற்புதம் செய்வார் ஆகாரின் அழுகுரல் கேட்டவரா ஆகாத காரியம் உண்டு நல்லவர் ஏசு 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 முன்னு செல்லுகிறா வல்லவர் இயேசு 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 தடைகள் அகற்றுகிறா வல்லவர் இயேசு 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 முன்னு செல்லுகிறா நல்லவர் இயேசு இயேசு தடைகள் அகற்றுகிறார் அழுகையின் பள்ள தாக்கினை உருவ நடந்திடுவோ மழையும் குளங்களை நிரப்பிடோம் நீருற்றை மாற்றிடுவோ அழுகையின் பள்ள தாக்கினை உருவ நடந்திடுவோ மழையும் குளங்களை நிரப்பிடோ நீருற்றை மாற்றிடுவோ நல்லவர் ஏசு இயேசு ஏசு முன்னே செல்லுகிறா வல்லவர் ஏசு 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 நிச்சயமாய் தேவன் உங்களுக்கான அற்புதங்களை செய்வார் நான்காவதாக தாவிது ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் தாவிதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறை கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் தாவிது பிலிஸ்டிய ராஜாவோடு சில காலம் ஐக்கியம் வைத்திருந்த நாட்களிலே சிக்லாக் என்று சொல்லுகிறதான ஒரு இடத்திலே அவனும் அவனோடு இருந்த அந்த அறுநூறு பேராகிய மக்களும் தங்கி கொண்டிருந்தார்கள் ஸோ சிக்லாக் தான் அவர்களுடைய தங்கும் இடம் அங்கே அவருடைய அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரும் தங்கி கொண்டிருந்தாங்க எல்லாம் அங்கே விட்டுட்டு இவன் போய் யுத்தத்திற்கு போயிட்டு திரும்ப வர்றான் திரும்ப இவனும் இவனுடைய கூட்டத்தாரும் அந்த சிக்லாவுக்கு வந்த பொழுதுதான் இந்த பரிதாப நிலைமை இவன் குடியிருந்த பட்டணம் அப்படியே அக்கினிக்கு அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது மனைவிகளையும் காணவில்லை பிள்ளை குமாரரையும் காணவில்லை குமாரத்திகளையும் காணவில்லை என்ன சங்கடம் நான்காம் வசனம் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் அழுகிறதற்கு பலனே இல்லை அந்த அளவுக்கு சத்தமிட்டு அழுதார்கள் மனைவிகளை இழந்து குமாரர்களை இழந்து குமாரத்திகளை இழந்து குடியிருப்புகளையும் இழந்து ஒண்ணுமில்ல சீரோவா இருக்கு ஒண்ணுமில்ல வெறும் பூஜ்யமா இருக்கு நத்திங் எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு எத்தனை வேதனை இதுக்கு மேல அவங்க எல்லாம் அழுதுட்டு கடைசியில் கல்லெடுத்து யாரை எரிய பாக்குறான் தாவீத கல்லறிய பார்க்கறான் தாவீத இவங்களெல்லாம் கூப்பிட்டா சேர்த்தாரு கடன்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் தள்ளப்பட்டவன் கைவிடப்பட்டவன் கஷ்டப்பட்டவன் எல்லாரும் போய் கிட்ட சேர்ந்துகிட்டாங்கன்னாக்கும் பைபிள் சொல்லுது அப்படிதான் இந்த அறுநூறு பேர் சேர்ந்தது இவர் வந்து கூட்டிட்டு போகல யாரையும் அழைப்பு கொடுக்கல இவங்களுக்கு நாட்டுக்குள்ள வாழ வழி இல்லை ஆ தாவிதுக்கும் நாட்டுக்குள்ள வர வழி இல்லை சவுளுடைய பிரச்சனை அதனால அவனோட போய் சேர்ந்துக்கிட்டான் அவனும் சேர்த்துக்கிட்டான் யுத்த வீரர்களா மாத்திட்டான் அல்லே லூயா ஆனா இப்போ எல்லாரும் சேர்ந்து இவனை கல்லெறியணும் இருக்கிறான் இவனுக்கு மொத்தத்துல ரொம்ப பிரச்சனை இவனுக்கும் இழப்பு அவங்க இழப்புக்கு கோவத்துல அவங்களும் இவனை கொல்ல பார்க்கறாங்க மிகவும் அழுதான் அலலூயா அந்த ஜனங்களும் அழுதார்கள் அந்த பலன் இல்லாமல் போக மட்டும் அழுத அழுகை அடுத்து நம்ம சரித்திரத்தை படிக்கும்போது தெரியும் அப்படி ஃபைனல் நான் சொல்றேன் பத்தொன்பதாம் வசனம் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பி கொண்டான் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம் பலனே போற வரைக்கும் அழுதாங்களாம் ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தாரு இவங்க அதை பின்தொடர்ந்து போனாங்க கடைசியில என்ன நடந்துச்சு ஒரு குமாரனை இழக்கல்ல ஒரு குமாரத்தையும் இழக்கல்ல ஒருவருடைய மனைவியும் இழக்கல்ல அத்தனையும் திருப்பிக் கொண்டு வந்தான் அல்ல இலூயா அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்ன அழுக என்ன வேதனை அவர்களை கண்டடைகிற வரைக்கும் எவ்வளவு வேதனை உருவ நடந்து கடைசியில் அன்னை கண்டுபிடித்த வேளை என்ன பெரிய நீரூற்றாய் அது மாறிவிட்டது அல்ல இலூயா அல்ல இன்றைக்கு வாழ்க்கையிலே பிரிவுகள் நல்லா இருந்த குடும்பத்துல திடீர்னு சில பிரிவுகள் ஏற்படுது பிரிவுகள் ஏற்படுகிறது பிள்ளைகள் பலவேளை நான் இந்த சபையில் சொல்றேன் அப்பா அம்மா பிள்ளைகளா வாழுகிற இடத்துல இன்னொரு நபரோடு நீ தொடர்பு வைக்காத ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத லவ் பண்றேன் வைக்கிறேன்னு சொல்லாத செய்யாத அப்போ நீ என்ன பண்ற நீயே பிரிவினையின் வழிய ஆரம்பிக்கிற பிரிவினையின் வழியை ஆரம்பிக்கிற செய்யக்கூடாது பிள்ளைகளால் குடும்பத்துக்குள் பிரிவினைகள் மனதிலே சஞ்சலங்கள் அடுத்து சில வேலை எழுத்தின்படியே சில பிரச்சனை நடக்குது அந்த குடும்பங்கள் உடைகிறது குடும்பங்கள் பிரிகிறது எவ்வளவு வேதனை எவ்வளவு துக்கம் எவ்வளவு கண்ணீர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது போல இன்னும் பல சாதாரண பிரிவினை சாதாரண செப்பரேஷன்ஸ் இருக்குல்ல இது பிரிவினைன்னு சொல்ல முடியாது பிள்ளைகள் ஹாஸ்டல்ல போய் படிக்க போயிருக்கிறாங்க பிள்ளைகள் வெளியூர்ல வெளிநாட்டுல வேலைக்கு போயிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையும் சில வேதனைகள் கஷ்டங்கள் உண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் இனி இழப்புகள் மரணம் மரணத்தினால் இழந்து போய் மிகுந்த வேதனையோடு இருக்கிறவள் உண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே இப்படிப்பட்டவர்களும் அந்த தாவீதுக்கு அன்றைக்கு நடந்தது அதுதான் சிக்லாகிலே ஆனா தாவிது அழுது 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 ஏன்னா உடனே கொண்டு எவன்டா அடிச்சான் பிடிச்சான் அப்படி பண்ணல அவன் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான் அதுதான் தெய்வ பிள்ளைகள் எடுக்க வேண்டிய வழி போக வேண்டிய வழி அப்படி அழும் பொழுது அடுத்த ஒரு கட்டம் உண்டு அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்த நீரூற்றாக்கி தருவார் குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகளா பகையா சண்டையா வருத்தமா வேதனையா அவர் செய்யறது செய்யறது இவர் குடும்பத்துக்குள்ளே பெரிய போராட்டம் இது எல்லாவற்றுக்கும் இதுதான் நல்ல வழி கர்த்தருடைய பாதத்திலே கண்ணீரை செலுத்துங்கள் அதுக்குரிய ஒரு பெரிய நல்ல அறுவடை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அல்ல லூயா குடும்பத்துக்குள்ளேயே சின்ன சின்ன மன கஷ்டங்கள் சின்ன சின்ன பிரிவுகள் உள்ளத்தில் உடனே ஒருத்தர் போய் அந்த சித்தமனார்ட்ட போய் சொல்வது இன்னொருத்தர் போய் மாமனார்டை போய் சொல்கிறது இன்னொருத்தர் போய் தம்பிகிட்ட சொல்வது அண்ணன்ட்ட சொல்கிறது இப்படி விஷயத்தை வெளியெடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு சைடில் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டு சேரும் மொத்தம் உங்களுக்குள்ள தான் பிரிவுனா வரும் எதுக்கு இந்த வம்பு பேசாமல் ஆண்டவர்க்க பாதத்திலே கொண்டு போயிட்டால் சிக்கில் ஆகில் தாவீதுக்கு நடந்த போல கர்த்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார் அல்லையே லூயா எனவே தேவபிள்ளைகளே என்ன விதமான ஒரு பிரிவுகள் இழப்புகள் நஷ்டங்கள் உங்களுக்குள்ள இருந்தால் நான் சொன்ன மாதிரி உள்ளுக்கே இருந்துட்டோம் சண்டை பிரச்சனை பகை அஹ் ஒண்ணொண்ணும் பிடிக்கல வைக்கல அப்படி எல்லாம் இருக்குதா கணவன் மனைவிக்குள்ள இருக்குதா பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதா சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கிறதா எல்லாவற்றுக்கும் நீங்க கத்தருடைய பாதத்துல அழுது ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் உள்ளங்களை மாற்ற வல்லவர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் புருஷனுடைய உள்ளம் என்ன நேசிக்காம வேற எங்கயோ திரும்பிருச்சு சகோதரியே சகோதரனே கர்த்தருடைய பாதத்திலே நீ அழுவாய் என்றால் பைபிள் சொல்லுகிறது ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்திலே நீர்கால்களை போல் இருக்கிறது அவைகளை அவர் தமக்கு சித்தமானபடி திருப்புகிறார் யாரை விட்டு திருப்பணுமோ விளக்கணுமோ கர்த்தர செய்வார் யாரோடு பற்றுதலா இருக்க வைக்கணுமோ அதையும் கர்த்தர் செய்வார் அல்ல லூயா அகாஷ்வேறு ராஜாவுடைய உள்ளம் ஆமானின் மேல் பற்றுதலாய் இருந்தது ஒரே ராத்திரியிலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் அவனுடைய சிந்தனையை இந்த வயல்ல கால் வெட்டி தண்ணீர் வாய்க்கால் வெட்டி விடுறது மாதிரி அவன் அப்படியே திருப்பி முரதைகாய்க்கு நேர விட்டான் லூயா இருந்து முரதேகாய்க்கு ராஜாவுடைய தயவு கிடைத்தது ஆமான் தாழ்த்தப்பட்டான் இல்லாமல் போனான் முரதேகாய் உயர்த்தப்பட்டான் நிலைத்திருந்தான் ஒரு ராத்திரி ஆண்டோ செய்த ஒரு கிரியதான் இருதயத்தை திருப்புகிறதேவன் அல்லா இன்றைக்கு சிலருடைய சில இடத்தை விட்டு கட் பண்ணி விலக்க வேண்டியது இருக்கிறது அதை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார் அல்ல இல்லையா எங்க பற்றுதலா இருக்கணுமோ அங்க பற்றுதலா இருக்கணும் எங்க விலகி இருக்கணுமோ அங்க விலகி இருக்கணும் அல்ல இல்லையா இதுக்கெல்லாம் இந்த கண்ணீரின் ஜபங்கள் தான் கிரியை செய்யும் அல்ல இல்லையா இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நிச்சயமாய் வரும் நாட்களில் ஒரு நீரூற்றை காணும்படி செய்யும் அல்ல ஸ்தோத்திரம் நான் ஏற்கனவே சொன்ன பலவித பிரிவினைகள் இழப்புகள் நஷ்டங்கள் எதிர்ந்தாலும் அழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு செய்ய வேண்டியதை செய்வார் ஆறுதல் ஆறுதல் செய்வார் திரும்பி தர வேண்டியதை திரும்பி தருவார் என்ன செய்ய அவர் அதை தந்து உன் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றி மாற்றிவிடுவார் தாவிதுக்கு இன்னொரு சம்பவம் ஐந்தாவதாக அப்சலோம் விஷயத்திலே ரெண்டு சாம்புவேல் பதினைந்து முப்பது தாவிது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள் ஒரு அழிலியா சொல்லுவோம் தாவிதுக்கு சிக்கலாகல ஒரு காலத்துல வந்த நிலைமை இது கொஞ்சம் ரொம்ப காலம் தாண்டி ராஜாவா இருக்கிறாரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு அப்படி இருக்கிற நிலைமையில சொந்த மகன் எழும்பிட்டான் விரோதம் அப்சலோம் அப்ப இவர் வந்து சிங்காசனத்தை விட்டும் இறங்கிட்டாரு தேசத்துல இருக்க முடியாது என்ன செய்வானோ தெரியல என்று சொல்லி உயிர் தப்பி பிழைக்கிறதுக்கு அவரோடு சேர்ந்து அவருடைய உண்மை உள்ளவர்கள் ஆகிய ஒரு சிறு கூட்டத்தோடு கூட அவர் புறப்பட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் அவர் அந்த ஒளிவு மலையில் ஏறும் பொழுது முகத்தை என்ன செஞ்சுக்கிட்டாராம் மூடிட்டாரா அழுது கொண்டே நடந்து 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 ஏறினார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கூட போனவர்களும் பார்த்தார்கள் அவர்களும் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டு அழுது கொண்டே போனார்கள் அது தாவிதுக்கு அடுத்து ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு ஆனா ரசல்ட் உங்களுக்கு தெரியும் கிளர்ச்சி பண்ணின அப்சலோம் இல்லாமல் போனான் தாவிது மறுபடியும் தேசத்துக்குள் வந்தா மறுபடியும் ராஜாவாக ராாக உக்காந்தான் அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் நீரூற்றாக்கி கொடுத்தார் இன்னைக்கு சிலருடைய எதிர்ப்புகளினால சிலருடைய பயங்கரமான சதி திட்டங்கள் ரொம்ப மோசம் பண்றாங்க சிலர் எல்லாம் ஒரு மனசாட்சியே இல்லாம இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல ஈரம் கிடையாதா என்று நாம நினைக்கக்கூடிய அளவுல சில மனுஷர்கள் அப்படியே துரோகம் பண்றாங்க அது வந்து இப்ப சர்வ சாதாரண ஆயிப்போச்சு இந்த சினிமாவில் எல்லாம் கண்டதை கண்டு 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 இந்த மாதிரி ஏமாத்து காட்சி கொலை காட்சி குத்தி கொல்ற காட்சி வெட்டி குத்துற காட்சி ரத்தம் சிந்தர காட்சி துடிக்க துடிக்க சாகுற காட்சி எல்லாம் இவன் பார்த்து பார்த்து இருதயம் கடினப்பட்டு போயாச்சு இப்ப கண்ணு முன்னாலும் ஒருத்தன் துடிக்க துடிக்க செத்தாலும் கூட நின்று ஒரு செல்ஃபி எடுப்பான் அப்படித்தான் இன்னைக்கு மனுஷனுடைய உள்ளம் பரிதாபமா இருக்குது அவன் காப்பாத்தணுமே பார்க்க மாட்டான் உள்ளம் பதைக்காது ஐயோ ரத்தம் சிந்தப்படுது ஐயோ ஒருத்தன் எப்படி துடிக்கிறானே என்று உள்ளம் பதைக்கிறது இல்லை ஏன்னா பல கெட்ட காட்சிகள் தேவையில்லாத காட்சிகளை பார்த்து இருதயம் நல்லா என்ன செய்தாச்சு இப்போ கடினம் கொண்டாச்சு இப்படி தான் அடுத்தவனு துரோகம் பண்றது துணிஞ்சு பண்றான் துணிஞ்சு பண்றான் பேப்பரில் வர செய்தி பார்க்குறீங்களா இந்த படத்தின் பாணியில் நடந்தது படிச்சிருக்கீங்களா அவன் படத்தை பற்றி தெரியாது ஆனால் அவன் போடுறான் இந்த கிரைம் இந்த இந்த குற்ற சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா அந்த பட பாணியில் நடந்தது அப்ப நீ தானே இதுக்கெல்லாம் காரணம் பிள்ளைகளுக்குள்ளும் வாலிபர்களுக்குள்ளும் உனக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கா நீ கண்ட கண்ட கிரைம் ஸ்டோரிஸையும் கெட்ட ஸ்டோரிஸையும் எல்லாம் வச்சு படம் எடுத்து காட்டி உள்ளங்கள் எல்லாம் கெட்டு கிடக்குது பரிதாமா இருக்கிறது இப்படித்தான் இருக்கிறது அதுதான் அந்த அப்சலோமுடைய உள்ளம் அல்லா அப்சலோமுடைய உள்ளம் பல சூழ்நிலைகளுக்கு கடினமே விட்டது எப்படியாவது எங்க அப்பாவை கவுழ்த்தணும் இந்த ராஜாவை கவிழ்த்தணும் தான் சிங்காசனத்துல உட்காரணும்னு துணிஞ்சு தீர்மானம் எடுத்துட்டான் அவனுக்கும் சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் கிடைத்தார்கள் கொஞ்சம் காலம் ஓடினான் ஆனால் தாவிது அந்த காலம் முழுவதும் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து கொண்டிருந்தான் அல்ல இது அவனுக்கு இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் துடுக்கான காலம் சிக்லா இது அப்படி இல்லை கொஞ்சம் தளர்ந்த காலம் எல்லாமே நல்லா ஸ்தாபிக்கப்பட்டாச்சு அவன் எத்தனையோ வருஷம் ராஜாவா இருந்து நல்லா அப்படியே தேசத்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் வயசும் ஆயிடுச்சு இப்ப போய் நாட்டை விட்டு ஓடி இப்ப போய் சிங்காசனத்தை இழந்து எத்தனை சங்கடங்கள் அவனுக்கு அப்பவும் அவன் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு அல்ல லூயா வெத்து வீரங்காட்டல் அதுதான் சொல்றான் சில ராஜாக்கள் பெரியவர்கள் என்ன செய்வான் உள்ளத்துல பயம் இருந்தா வெத்து வீரங்காட்டுவான் இவன் அப்படி செய்யல அவன் மக்களை பற்றியும் பார்க்கல நான் மோத்த மூடிட்டு என் கர்த்தரை நோக்கி அழுது கொண்டே போகிறேன் அழுது கொண்டே போனான் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் அவனுக்கு நீர் உற்றாக்கி கொடுத்தார் அல்ல லூயா அலி லூயா பிரை சொல்லார் அழுதி அழுகையை கண்ட தேவன் துருத்தியில் கணக்கிட்டு ஊற்றினார் நிறுத்தினார் வல்லமையா அழுதிட டபலில்ல தாவிதின் அழுகையை கண்ட தேவன் துருத்தியில் கணக்கிட்டு ஊற்றினார் நிறுத்தினார் வல்லமையா நல்லவர் ஏசு 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 முன்னே செல்லுகிறா வல்லவர் ஏசு 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 தடைகள் அகற்றுகிறா அழுகையின் பள்ள தாக்கினை உருவ நடந்திடுவோ மழையும் குளங்களை நிரப்பிடும் நீரூற்றை மாற்றிடுவோம் அழுகையின் பல்ல தாக்கினை உருவ நடந்து மழையும் குளங்களை நிரப்பிடும் நீரூற்றை மாற்றிடுவோலுயா எந்த அனுபவத்தில் நீங்கள் வேதனையோடு பாரத்தோடு இருக்கிறீங்களோ அழுகைதான் ஒரு வெற்றிக்கு காரணம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசுவின் பாதத்தில் அந்த கண்ணீரை சிந்துவதுதான் வெற்றிக்கு அடிப்படை என்பதை சொல்லுகிறேன் அல்ல லூயா சரி ஆறாவதாக சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்தும் ஆறு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான் ஆனாலும் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் ஒரு அல்லூயா விதைக்கிறது கண்ணீரோட விதைக்கிறான் அறுக்கிறது கம்பீரத்தோட அறுக்கிறான் அப்ப விதைக்கிறதுக்கு அவன் அந்த விதைய சுமந்துட்டு போய் அப்படியே விதைக்கும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிறான் கண்ணீர் அழுது கொண்டு அதை தூக்கிட்டு போறான் அந்த விதை மூட்டையை அப்புறம் விதைக்கும் பொழுது கண்ணீரோடு என்ன பண்றான் விதைக்கிறான் அந்த அறுவடையின் காலம் வரும் பொழுது கம்பீரத்தோட கொண்டு வருவான் லூயா கம்பீரத்தோட அறுப்பார்கள் கம்பீரத்தோட திரும்பி வருவான் லூயா விவசாயிகள் நிறைய இருக்கிறீங்க தோட்டங்கள் பயிர் செய்கிறவர்கள் சில பல பலவேளை சொல்றீங்க காற்று வந்து சேதப்படுத்திருச்சு பூச்சி வந்து உழுந்துருச்சு கெட்டு போச்சு குரங்கு வந்து அழிச்சு போச்சு ஏதாவது சொல்லுகிறீர்கள் எவ்வளவு பிரயாசம் ஒவ்வொரு பயிர் வகைகள் நட்டு வளர்த்துறது எவ்வளவு காலம் பிரயாசம் ரப்பர் மரங்கள் ஏழு வருடம் தை நட்டு ஏழாம் வருடத்தில் பால்வற்றுறதுக்கு ரெடியாகும் ஆனால் இடைக்காலத்திலே திடீரென்று ஒரு ஓக்கி புயல் நம்மால் மறக்க முடியாத ஒரு ஓக்கி புயல் வந்தபொழுது எத்தனையோ வேட ரப்பர் மரங்கள் முறிந்து விட்டன இனி ஒன்றை நட்டு வளர்த்தும் போது ஏழு வருடம் காத்திருக்கணும் ஏழு வருடங்கள் கண்ணீரோடு விதைக்கிறது ஆனால் நிச்சயமாய் அதற்கு ஒரு கம்பீரமான அறுவடை உண்டு ஹலலூயா வாழை கிருஷி செய்கிறவர்கள் பலர் இருக்கிறீர்கள் தூரமான இடங்களுக்கு போய் தோட்டங்களை குத்தகை எடுத்து ஏக்கர் கணக்கில் வாழை கிருஷி போடுறவங்க இருக்கிறீங்க ஆனா தெய்வ மக்களே நீங்கள் விவசாயிகள் மட்டுமல்ல நீங்கள் விசுவாசிகளாகிய விவசாயிகள் எப்படி நீங்கள் வரும் விவசாயிகள் அல்ல நீங்கள் சொல்லுங்களேன் விசுவாசிகளாகிய விவசாயிகள் அப்ப உங்க விவசாயத்துக்கு கர்த்தரை அதிகமா நீங்க விசுவாசிக்கணும் அல்லூயா அப்போ நீங்க விதைக்கும் பொழுது சும்மா யானை தானோன்னு விதைக்க கூடாது மூட்டைய சுமந்துட்டு போகும்பொழுது புதுசா குத்தகை எடுத்த தோட்டத்துக்கு போகும் பொழுது அங்கே நடவு செய்யும் பொழுது கிளைக்கும் பொழுது எல்லாம் அந்த ரெடி பண்ணும் பொழுது எல்லாம் உங்க உள்ளத்துல ஒரு நிர்விசாரம் இருக்க கூடாது திறமையா உழைப்பேன் பெற்றுவேன் அப்படியெல்லாம் ஒரு சின்ன நினைவுக்கு கூட இடம் கொடுத்துடக் கூடாது கண்ணீரோடு அழுகையோடு அல்ல உங்கள பலருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கிறது ஏற்கனவே காற்றுனால நஷ்டப்பட்டு பூச்சினால நஷ்டப்பட்டு குரங்குனால நஷ்டப்பட்டு வேற எது எது வெள்ளம் மழை எல்லாம் நஷ்டப்பட்ட அனுபவங்கள் உண்டு அப்போ நம்ம வந்து ஆண்டவரிடத்துல ஒரு கண்ணீரோட ஒரு மனத்தாழ்மையோட ஒரு அழுகையோட அழுகைன்னா அழுகையின் ஜபத்தோட போய் விதைக்கணும் அல ஒவ்வொரு செடி நடும் பொழுதும் ஜோமண்ணி ஜோமண்ணி நடனும் கண்ணீரோடும் அழுகையோடும் ஜபத்தோடு ஒவ்வொரு செடியும் நடனும் ஒவ்வொன்றுக்கும் தண்ணீர் பாய்ச்சும் பொழுது அப்படி ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு அப்படி அந்த அந்த தையிலிருந்து அது வந்து வளர்ந்து கனி தந்து அறுவடை ஆகுற வரைக்கும் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்குதான் அல்ல லூயா அது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்குதான் அது அப்படி செய்யுங்க ஜபத்தோட செய்யுங்க ஸ்தோத்திரத்தோட செய்யுங்க அறுவடை வரும்பொழுது பொழுது அறுத்து கொண்டு வரும்பொழுது பொழுது கெம்பீரத்தோடு வருவீர்கள் மிருக ஜீவன்களை பறவை பட்சிகளை வளர்த்தி பிழைக்கிறவர்கள் உண்டு அல்ல சைட் பிசினஸ் அதை வைத்துக் உண்டு எல்லாத்துக்கும் இது தாங்க விதைக்கிற காலம் கண்ணீரின் காலம் அழுகையின் காலம் அப்போ அறுவடையின் காலம் எப்படி வரும் கம்பீரமா இருக்கும் சிலருக்கு இதுல கொஞ்சம் பாதிக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதுனால நடக்கட்டு பார்ப்போம் அது உலகத்தானுடைய என்னோ நடக்கட்டு பார்ப்போம் ஒரு முயற்சி கூட செய்து பார்ப்போம் கஜினி முகமது ஏழு முறை முயற்சி எடுத்தாராமே நம்மளும் ஏழு முறை எடுத்து பார்ப்போம் கஜினி முகம்மத ஃபாலோ பண்றது அல்ல ஏசுவை நோக்கி பார் அல்ல லூயா ஒரு முறை கூட முயற்சி பண்ணி பார்ப்போம் என்கிற சாதா உலக சிந்தை அல்ல கர்த்தர் இந்த முறை வாய்க்க பண்ணுவார் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் அந்த வருடம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் சொல்லுங்க நூறு மடங்கு மடங்கு என்ன மடங்கு பாருங்க நூறு மடங்கு ஆசீர்வாதம் கண்ணீரோட அந்த ஒரு ஆசீர்வதித்தவரே என்னை ஆசீர்வதி ஐயா இந்த பயிர் ஆசிர்வதியம் இந்த ஆடு ஆசிர்வதியம் மாடு ஆசிர்வதியம் கோழி ஆசிர்வதியம் காடை ஆசிர்வதியம் வேற என்ன வளர்க்கறிய மீன் ஆசிர்வதியும் கத்தருக்கு சோத்திரம் என்ன சில பார்க்குறா மீனை வெட்டி சாப்பிட்டு தானே வளர்க்கும் சிலர் வளர்க்குறாங்க கல்லர் ஃபிஷ்ஷு அல்லூயா எந்த தொழில் செய்தாலும் சரி நல்ல தொழிலா செய்யுங்க நலமான வேலை செய்யுங்கள்னு பைபிள் சொல்லுது அதை கத்தர் ஆசீர்வதித்து தருவார் அதை எந்த நலமான வேலைன்னாலும் உழைப்பிலே கண்ணீர் உண்டு உழைப்பிலே அந்த விதைப்பின் காலத்திலே கண்டிப்பா என்ன உண்டு அழுகையும் கண்ணீரும் அதை நீங்க வித்தியாசமா நினைக்காதீங்க அது நம்ம செய்யணும் செய்யணும் செய்ய செய்யத்தான் ஆசீர்வாதம் இந்த செடி கொடிகள் இந்த மிருக ஜீவன்கள் என் சுபத்தினாலும் என் கண்ணீரினாலும் ஆண்டவர் வளர்த்துறது என்ற நிலை இருக்கணும் அல்ல லூயா ஸ்தோதிரம் வெறும் பல தொழில் செய்கிறவங்க இருக்கிறீங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க இருக்கீங்க எதுனாலும் அப்படி தான் கண்ணீரோட செய்ங்க அதாவது தேவ பயத்தோட ஆனால் சந்தோஷமா இருங்க நாலு பேரை வச்சு நடத்தும் பொழுது நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க முன்னால் கண்ணீரை காட்டிக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் வந்து தனியாக கண்ணீர் வேலைக்காரனை தோட்டத்துலேருந்து அனுப்பிட்டு கடைசியில் நீங்கள் ஓனர் அங்கே ஒரு கண்ணீரோட ஒரு ஜோ பண்ணிட்டு பூட்டிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதம் அல்ல லூயா ஸ்தோத்ராம் அது மட்டுமல்ல இது விவசாயத்துக்கு மட்டும் சொல்லப்படல ஆத்துமா ஆதாயம் சுவிசேஷ ஊழியம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் வசனம் நற்செய்தியின் விதைகளை வசனத்தை சுமந்து கொண்டு நாம் எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம் போய் நற்செய்தி ஆகிய தேவ வசனத்தை விதைக்கிறோம் அதுவும் கண்ணீரோட விதைக்கணும் அழுகையோட அந்த மூட்டையை என்ன செஞ்சுட்டு போனோம் தூக்கிட்டு போனோம் அல்ல லூயா அல்லூயா நம்ம சுயவருப்பு சுவிசேஷ ஊழியர்கள் அவர்கள் போத பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் முன்னாடியெல்லாம் இப்போ இருக்கிற வசதிகள் கூட இல்லாத காலம் இங்கே உட்காந்து ரெண்டு தம்பிமார் வருவான் வந்து உட்காந்து சீலடிச்சுட்டே இருப்பான் ஒவ்வொரு ட்ராக்கிலையும் பிறகு சாக்குல எல்லாம் அடைப்பாள் அப்புறம் சுயவருப்பு போ சாக்கு மூடைய தூக்கிட்டு இந்த வசனத்தை போல தான் அழுகையோடு அந்த விதைகளை என்ன செய்வார்கள் சுமந்து கொண்டு போவார்கள் அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா கொடுப்பாங்க அல்ல அப்படி கொடுக்கணும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு டிராக்ஸ் கொடுக்கும் பொழுது இயேசு பற்றி சொல்லும் பொழுது நம்ம உள்ளம் அழணும் வெளியே சிரிக்கணும் முகம் சிரித்து சந்தோஷமா பேசணும் சந்தோஷமா கொடுக்கணும் ஆனா உள்ளத்துல என்ன இருக்கணும் ஏசப்பா ஆத்மாவை லட்சியம்ப்பா இது நரத்து போயிடக்கூடாது இது அக்னி கடலுக்கு போயிடக்கூடாது என்கிற ஒரு அழுகையோடு கண்ணீரோடு விதைங்க தாழக்குடியில பெரிய அறுவடை காத்திருக்கிறது அல்லூயா தாழக்குடி மட்டுமல்ல நம்ம எந்த இடத்துக்கு சென்றாலும் நீங்க எத்தனையோ குழுக்கள் இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரவர் டீமை கொண்டு போய் எவ்வளவோ விதைச்சிட்டு இருக்கிறீங்க விதைக்கிறது மிகுந்த ஆசீர்வாதம் ஆனா விதைக்கிறது கண்ணீரோட விதைங்க அழுகையோட அந்த அந்த வசனத்தை அந்த டிராக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போங்க கர்த்தர் பெரிய அறுவடை தருவார் கம்பீரமான அறுவடை உண்டாகும் அல்ல லூயா அதை இந்த சபை காணும் அலை லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே செய்யணும் ஒரு முறை சால்வேஷன் ஆர்மி ஸ்தாபகர் வில்லியம் பூத்துல அவர் பெயர் அவருடைய காலத்திலே ஒரு ஊழியக்காரரை அவர் வந்து ஒரு கிராமத்துக்கு அனுப்பியிருந்தாராம் ஊழியத்துக்கு அவர் வந்து ஒரு ஆள் கூட வரவே இல்லை ஒரு கூட்டம் நடத்தணும்னு பாப்பாரு ஒவ்வொரு சண்டே ஒருத்தருமே வர மாட்டார் மாதங்கள் இப்படி போனோம்னா ரொம்ப தளர்ந்து போய் சோர்ந்து போய் அவர் ஒரு லெட்டர் எழுதிட்டாரு இனி நான் இங்கே இருக்கலை வேற ஆள் இங்கே என்னால் முடியாது அப்போ அவர் ஒரு லெட்டர் பதில் எழுதினார் நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுத்து நீ அப்படி தைரியமா இரு திரும்பவும் ரெண்டு மாதம் மூணு மாதம் ட்ரை பண்ணார் அப்போ ஒரு பிரயோஜனம் இல்லை அப்போ இவர் கடைசியில் இனி இவருக்கு லெட்டர் எழுதுனா இவர் பதில் லெட்டர் எழுதுவார் நம்மளை மாட்டார் ஆனால டெலகிராம் அடிச்சிருவோன்னு சொல்லி டெலகிராம் அடிச்சுட்டாரு நான் இந்த நாள் போறேன் வேற ஆளை விட்டு பார்த்துக்கிடுங்க டெலகிராம் போயாச்சு உடனே அவர் ஒரு பதில் டெலகிராம் அனுப்புனாராம் ரெண்டே வார்த்தை முயற்சித்துப்பார் அப்ப இவருக்கு டெலகிராம் வந்த உடனே சரி போறதே போறோம் இப்படி அனுப்பியிருக்காரு இதை ஒன்று முயற்சித்து பார்ப்போம் என்று சொல்லி அன்றைக்கு இருந்து அவர் வெறும் ஜபத்தோடு நிறுத்தாம ஜபத்துல கண்ணீர் விட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சாராம் ஜபத்துல கண்ணீரை சேர்த்து கொண்டார் அதுக்கு பிறகு அறுவடை உண்டாயிற்று அப்புறம் அங்க ஒரு சர்ச்சா உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சுதான் அப்ப பாருங்கள் ஊழியத்திலே ஆத்ம ஆதாயம் என்றாலும் சரிதான் சபை ஸ்தாபிக்கிறது என்றாலும் சரிதான் நமக்கு கண்ணீரோட விதைக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும் அல்ல லூயா கண்ணீரை முயற்சித்து பார் நான் ரொம்ப ஜோம் பண்ணேன் அப்படியா அப்போ இன்னும் ரிசல்ட் வரலையா சரி அப்ப உபவாசத்தை சேர்த்துக்கோ அதுலயும் வரலையா கண்ணீரை கூட சேர்த்துக்கோ அல்லையா இப்படிதான் ஒரு காரியம் நடக்காத போது அது கூட அடிஷனலா சேர்க்க வேண்டியது சேர்த்துட்டே இருக்கணும் போராடி ஜபிக்கிறத சேர்த்துக்கோ ஆவியில நிறைந்த அந்நாஷம் பேசி ஜெபிக்கிறது சேர்த்துக்கோ எதெல்லாம் சேர்த்து ஜபத்தை இன்னும் வல்லமையாக்க முடியுமோ எஃபெக்டிவ் முடியுமோ ஆண்டவருடைய ஆவியின் நடத்துதலோடு அல்ல அப்படி செய்யும் பொழுது நிச்சயம் ரிசல்ட் வரும் சில காரியங்களுக்காக ஜபித்து ஜபித்து பாக்குறீங்க ரொம்ப ஜபிச்சுட்டேன் ஒன்னும் நடக்கலையே சோந்து போனீங்களா ட்ரை ட்ரைட்டியர்ஸ் அல்ல இல்லூயா கண்ணீரோடு ஜபித்து பாருங்க அழுகையோடு ஜபித்து பாருங்கள் அந்த அழுகைக்கு நிச்சயமாய் பிரயோஜனம் உண்டு அல்ல இல்லூயா யோவான் சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரத்துல இயேசு லாசர்வை உயிரோடு எழுப்பும்படி பெத்தானியா கிராமத்துக்கு போயிருக்கிற கிராமத்து வாசல்ல போன உடனே மார்த்தால் துரு துருன்னு ஓடி வர அவ எப்பவுமே பயங்கர சுரு ஓடி வந்து வாசல்லே வரவேற்பு என்ன வரவேற்பு நீர் இங்க இருந்திருந்தா சகோதரன் செத்துருக்க மாட்டான் அப்படி இப்படி அவர் சொல்றாரு அவன் எழும்புவான் அவன் எழும்புவான் ஆமா ஆமா கடைசி நாளில் எழும்புவான் எல்லாம் பேசினான் அவர் அங்கே நின்றார் பைபிள் சொல்லுது மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே கர்த்தர் நின்றார் அடுத்தது மார்த்தாள் ஓடி வந்து மரியாதை சொல்றா போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் அப்புறம் யாரு மரியாள் ஓடுறா மரியாள் ஓடி போயிட்டு ரெண்டு காரியம் ஸ்பெஷலா செஞ்சா அவர் பாதத்தில் விழுந்தாள் அல்ல மார்த்தா சும்மா நிமிந்து நின்று தான் அப்படி ஒரு டைப்பு மரியாத என்ன பண்ணா போன உடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள் அடுத்தது அழுதாள் அல்ல லூயா இந்த தாழ்மையும் இந்த கண்ணீரும் ரெண்டுதான் மார்த்தாள் இல்லை அவ ஒரு வெத்து பேச்சு மாதிரிதான் ஆமா சிலருக்கு எல்லாம் இப்ப அப்படிதான் இருக்கு சும்மா ஏசுட்ட நிமிந்து நின்று ஜபான் தான் ஒரு தேவ பயமும் கிடையாது ஒன்னும் கிடையாது இல்லையா இல்ல அடுத்த ஆள் பாக்கட்டான்னு உள்ள மாதிரி என்ன ஜபம் இது கத்திர விஸ்தோ பாருங்கள் ஆனா மரியாள் தாழ்மையோடு போய் விழுந்தா அப்பமே அவர் உள்ள ஆரம்பிச்சிருச்சு அழுகிறா அவ கண்ணுல கண்ணீரை பார்த்தோன்னா இவர் கண்ணுல என்ன வந்து போச்சு கண்ணீர் விட்டார் என்கிற ஒரு கோல்டன் ஒரு ஒரு பொன்மயமான வசனம் பைபிள்ல வந்திருக்கு அல்ல லூயா ஏசு கண்ணீர் விட்டார் கண்ணீர் விட்ட மத்த ஆத்திரப்படுறார் அவனை எங்கே வைத்தீர்கள் கல்லற எங்க பாருக்கு கல்லற தோட்டத்துக்கு கூட்டிட்டு போப்பா என்று அவசரப்பட்டார் அல்லா நல்லா கவனிங்க மார்த்தாளுடைய ஜபம் எலக்ட்ரன்சி நல்லா தான் இருந்து லிட்ரேச்சர்லாம் நல்லா தான் இருந்து நோ எஃபெக்ட் வார்த்தை ஜாலம் நல்லா தான் இருந்து எல்லாம் அர்த்தம் விசுவாசம் எல்லாம் தான் பேசினா ஆனா மார்த்தாளுடைய ஜபம் கர்த்தரை நிறுத்தி வைக்க முடிந்ததே தவிர கிரியை செய்ய வைக்க முடியல அல்லா அதே வார்த்தை தான் மரியாலும் பேசினா ஆனா அவளுடைய கண்ணீர் அவளுடைய தாழ்மை இது இயேசுவை அவசரப்படுத்தினது அல்ல லூயா இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் சிலர் உங்க காரியத்துக்காக இயேசுவை நிறுத்தி வச்சிருக்கீங்க கொஞ்சம் வருஷங்களா மரத்தாளுடைய ஜபம் பண்ணி பண்ணி நிறுத்தி தான் வச்சிருக்கீங்களை தவிர ஒரு அசைவு இல்லை ஒரு கிரியை இல்லை ஆனால் இன்றைக்கு கண்ணீரை சேர்த்து கொள்ளுங்கள் அல்ல லூயா தாழ்மையை கொண்டு வாருங்கள் தாழ்மையோடு கண்ணீரோட செபித்து பாருங்க உங்க கண்ணீரை பார்த்தா அவர் உடனே அவசரப்பட்டு கிரியை செய்வார் அல்லையிலுயா நான்கு நாளாயிற்று நாறி போயிற்று நம்பிக்கை இல்லாமல் போயிற்று ஆனாலும் மரியாளுடைய கண்ணீர் தாழ்மை அந்தலா சர்வ ஏசுவா உடனே வந்து எழுப்புவதற்கே எதுவாயிற்று அல்லையிலுயா சோ கண்ணீரைச் சேருங்கள் கடைசி அவர் வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் ஏசு எப்படி கண்ணீர் விட்டார் ஏற்கனவே ஒன்னை சொன்னேன் இது வேற எபிரேயர் ஐந்து ஏழு முதல் வாசிக்கிறேன் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் இந்த வசனத்தை நல்லா பாருங்க பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பாய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தோம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தம் பூரணரான பின்பு தமக்கு கேழ்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் மாம்சத்தில் இருந்த நாட்களில் எப்படி ஜபித்தாரா சத்தத்தோடு ஜபித்தார் கண்ணீரோடு ஜபித்தார் அலீலு இயேசு சத்தமா ஜோமனி இருக்கார் கண்ணீரோட ஜோமனி இருக்கார் சிலர்லாம் எத்தனையோ வருஷம் விசுவாசி சத்தமா சோமண்ல இதுவரைக்கும் என்னைக்கு பழக போறீங்க நல்லா வீட்டுல பயங்கர கம்பீரமா பேசிட்டு இருப்பார்கள் குடும்ப ஜோபம் பண்ணோன்னு அப்படி சரண்டர் ஆய்வு உட்கார்ந்து இருப்பார் நீ பாடு நீ ஜோம் பண்ண இவர்களுக்கு வாய அப்படி இருக்கக்கூடாது இயேசுவே சத்தம் இட்டு செபித்தார் அல்லேலூயா அல்லேலூயா எல்லாம் நல்ல சில வேளை சத்தம் போட்டு ஜோம் பண்ண வேண்டிய நேரம் சத்தம் போட்டு தான் ஜோம் பண்ணணும் ஆமேன் அந்த ரங்கத்தில் தனியா ஜோம் வேண்டிய வேலை உண்டு அப்ப அங்க போய் ஜோம் பண்ணுவோம் அந்த ரங்கத்தில் தனியா ஜோம் பண்ணுவோம் நான் சொன்னே அழுகை எல்லாம் இயேசு பாதத்துல ஊத்துங்கன்னா இப்படி சத்தம் போட்டு அழுகது இல்லையா அடுத்த வீடு கேட்கறதுக்கா சொல்லுவோம் அப்படி இல்லை தனியா தான் சொல்லுவோம் அல்லேலூயா பட் நம்ம சேர்ந்து ஜபிக்கும் போது சத்தமிட்டு ஜபிப்போம் குடும்பமா பாதிக்கப்பட்டமா குடும்பமா அழுது ஜெபிப்போம் சபையா பாதிக்கப்பட்டமா சபையா சேர்ந்து அழுது ஜெபிப்போம் தாவிதம் அறுநூறு பேரும் சேர்ந்து அழுது போல அப்படி ஒரு அழுகை ஒரு சத்தமான ஜபம் தேவை அல்ல இயேசு இப்படி ஜபித்து ஜபித்து ஜெபித்து வனாந்திரங்கள்ல போய் ஜபித்து மலையில போய் ராத்திரி எல்லாம் உட்காந்து ஜெபித்து இப்படி அழுது சத்தமாய் கண்ணீர் விட்டு ஜெபித்து ஜெபித்து அவர் குமாரனா இருந்தாலும் இந்த அழுகையின் ஜபத்தை பிதாவானவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இவர் அழ வேண்டிய அவசியம் இல்லை இவர் டைரக்டா நின்று அப்பான்னு கூப்பிட்டா போதும் அப்பான்னு சொல்லலாம் அவ்வளவு உரிமை இருக்கு அவருக்கு இருந்தாலும் அவர் மனுஷகுமாரனா இருக்கும் பொழுது அவர் தாழ்த்தி 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 பிதாவை நோக்கி சத்தமிட்டு விட்டு வாயத்திறந்து அழுது ஜெபித்து 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 அதோட பயபக்தியோடு பயபக்தின்னு ஒரு வார்த்தையில போட்டிருக்கு தமக்குண்டான பயபக்தி பிதாவோடு நமக்கு தெரியும் வார்த்தையாகிய தேவான் பிதாவுக்கு சமமானவர் ஒரு விஷயத்திலும் பிதாவுக்கு குமாரன் கீழே கிடையாது சமமானவர் பட் என்ன சொல்றது இந்த உலகத்தில் வெளிப்படும் பொழுது மனுஷனுக்கு பிதா அனுப்பின குமாரனாக அவர் வர்றார் அப்போது மனுஷகுமாரனாக இருக்கும் பொழுது பாருங்க அவர் அவ்வளவு ஒரு பயபக்தி பிதாவின் இடத்துல அவ்வளவு ஒரு ஒரு சத்தமிட்டு ஜபிக்க கூடிய அளவுக்கு ஒரு திறந்த உள்ளம் அப்படி ஜெபித்து 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 அநேகருடைய ரட்சிப்புக்கு இவர் சிலுவையில வெற்றி சிறப்பதற்கு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் பிரதான ஆசாரியர் ஆக்கப்படுவதற்கு தகுதி பெற்றார் அந்த குமாரனை இத்தனை பாடுகள் வழி இத்தனை சத்தமிட்டு ஜெபிக்கிறதும் அழுகையின் ஜபம் கெச்சமனையிலே ஜபித்து ஜபித்து ரத்தமா வெளிவருது அந்த அளவுக்கு ஜெபித்து தான் அவர் இந்த ரட்சகர் என்கிற மேன்மை அடைந்திருக்கிறார் அல்ல லூயா சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார் நாம் அந்த இயேசுவின் சீடர்கள் நமக்கும் இதே பாதை தான் அலே லூயா அதனால வாழ்க்கையில உங்களுக்கு ஆண்டோர் வைத்த வேலையில நீங்க வெற்றி பெறணும் தொழில வெற்றி பெறணும் ஒரு குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் தந்தார் அதுல கணவன் என்கிற முறையில மனைவி என்கிற நிலையில வெற்றி பெறணும் தகப்பன் தாய் என்கிற நிலையில வெற்றி பெறணும் இல்லையா அப்புறம் நம்மள ஒரு விசுவாசி ஆண்டவர் தெரிந்து கொண்டு நடத்துறார் ஜெயம் கொள்ளணும் முற்றும் ஜெயங்கொள்ளுறவளா மாறணும் அல்ல லூயா ஊழியத்திலே கத்தர் சில காரியங்களை நம்மை கொண்டு செய்ய திட்டமிட்டு இருக்கிறார் பவுல் சொன்னது மாதிரி கிறிஸ்துக்குள் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ள தொடர்கிறேன் அப்ப ஊழியத்துல ஒவ்வொரு வருஷமும் என்ன நிறைவேறணும் அது சக்சஸா நிறைவேறணும் அச்சீவ் பண்ணணும் அதுக்கு இதுக்கெல்லாம் தான் இந்த அழுகை இந்த கண்ணீர் சத்தமிட்டு ஜெபிக்கிறது விழித்து ஜெபிக்கிறது உவாஸ்து ஜெபிக்கிறது தனித்திறந்து ஜெபிக்கிறது சேர்ந்திருந்து ஜெபிக்கிறது எல்லாம் குமாரனே இதையெல்லாம் செய்தார் அல்லையிலா நாமும் இதையெல்லாம் செஞ்சு செஞ்சு நம்ம வாழ்க்கையை வெற்றி ஆக்கணும் அல்ல வாழ்க்கை ஒரு பெரிய சாதனையாய் மாறணும் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறணும் அலை லூயா அதற்கு ட்ரைட்டியஸ் அல கண்ணீரை முயற்சித்துப்பார் படிப்புல தோல்வியா கண்ணீரோடு ஜெபிக்கிறதை முயற்சித்துப்பார் வேலையில ப்ராஜெக்ட்டை செய்து முடிக்க முடியலையா திணற்தா கண்ணீரை முயற்சித்துப்பா அலை குடும்பத்தை ஒழுங்கா நடத்தி கொண்டு போக முடியலையா கண்ணீரை முயற்சித்துப்பார் அல்லைய லூயா ஒவ்வொன்றிருக்கும் ஒவ்வொன்றிருக்கும் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் வரட்டும் அந்த கண்ணீர் தான் பெரிய ஜெயமா மாற போகுது இப்ப முழங்கால் படியிடுவோம் ஒரு சொட்டு கண்ணீர் இப்ப விட்டா மிக பெரிய ஆசீர்வாதம் ஹலை லூயா அப்படி கண்ணீர் வரணும்னா கண்ண மூடணும் இருதயத்தை திறக்கணும் உண்மை சூழ்நிலையை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் என் வாழ்க்கை இப்படி இருக்க என் உள்ளம் இப்படி இருக்க என் குடும்பம் இப்படி இருக்க எந்த வேதனை ஹாலை லூயா எசக்கிய ராஜாவை போன்ற சூழ்நிலையா அண்ணாளை போலையா ஆகார போலையா தாவித போலையா எது கொஞ்சம் அப்படியே எடுத்து மனசுல ஆண்டவரை நோக்கி பாருங்க ஹாலை லூயா எந்த வேதனை எந்த சோதனை எந்த நெருக்கம் எந்த உபத்திரவம் அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணி இயேசுவே ஏ ரங்கமையா என்று தாழ்மையோடு நோக்கி பார்த்தால் உடைந்து கண்ணீர் வரும் உள்ளம் உடைந்து கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் தான் வெற்றி வெற்றி ஹல லூயா வெறும் ஜப வார்த்தை தராத வெற்றியை கண்ணீரோடு உள்ள வார்த்தை கொண்டு வரும் ஹல லூயா போராடி ஜபித்தும் கிடைக்காத வெற்றியை கண்ணீரோடு போராடினால் பெற்றுக்கொள்ளலாம் ஹாலே லூயா கர்த்தரை நோக்கி பாருங்க கர்த்தரை நோக்கி பாருங்க அழுது ஜெபிக்கணும் அழுது ஜெபிக்கணும் இன்னைக்கு ஒரே பாயிண்ட் தான் நமக்கு அண்ட ஒரு என் அழுக உங்கள் பாதத்தில் உங்கள் பாதத்தில் வரும்பொழுது உடைந்து ஜெபிக்க கருபை தாங்கப்பா அழுது ஜெபிக்க கருபை தாங்கப்பா ஆனால் எந்த ஒரு மனுஷன் முன்னாலையும் என் உள்ளமும் உடஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு அவுட் பஸ்ட்டு வந்துடக்கூடாது ஏன்னா கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரும் வந்துடக்கூடாது மனுஷர் முன்பாக நான் கம்பீரமாக இருக்கணும் எப்பவும் நார்மலாக இருக்கணும் ஒரு வித்தியாசத்தை ஒருத்தனும் என்கிட்ட கண்டுபிடிச்சிக்கிடவே கூடாது அந்த அளவுக்கு நான் நீட்டாக இருக்கணும் ஹால லூயா ஆனால் என் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் என்னால் சுமக்க முடியாது அதை கண்ணீராக உங்கள் பாதத்தில் ஊற்ற எனக்கு தாங்க எத்தனை பேர் ஜபிக்கிறீங்க சரீரத்தை குறித்த வேதனை பிள்ளைகளை குறித்த வேதனை கைவிடப்பட்டுட்டனே என்கிற கொடிய வேதனை பரியாசம் நிந்தை அவமானம் குறித்த வேதனை எந்த வேதனையா இருந்தாலும் இழந்துட்டனே பிரிஞ்சுட்டோமே எங்களுக்குள்ள ஒரு மனதே இல்லையே ஒரே வீட்டுக்குள்ள சத்ரு போல வாழுகிறோமே நம்பிக்கை இல்லாம வாழ்றமே ஒருத்தர் ஒருத்தர் நம்ப முடியலையே வேதனையோடு கர்த்தரை நோக்கிப்பா ஹாலே லூயா சத்துரு கொண்டு போயிட்டானே அந்த ஆட்டை திரும்ப தருவா அந்த வெள்ளிக்காசை திரும்ப தருவா அந்த இளைய குமாரனை திரும்ப தருவா நீ இழந்து போகல இன்னும் நம்பிக்கை இருக்கு கண்ணீரோட சோம்பண்ணு உன் பிள்ளை திருந்துவான் உன் மகள் திறந்துவாள் ஹாலை லூயா என்னை விட்டு தூரமா போன பிறகு எல்லாத்திலேருந்து வித்தியாசப்பட்டுட்டானே பேச்சே வித்தியாசமா இருக்கே இன்று முதல் கண்ணீரோடு சோகம் பண்ணுங்கள் அந்த பேச்சு சரி ஆகும் ஹால லூயா லூயா விவசாயம் மிருக ஜீவன்கள் தொழில்கள் உழைப்புகள் கண்ணீரோடு உழைப்பேன் கண்ணீரோடு விதைப்பேன் கண்ணீரோடு நடுவேன் எனக்கு ஒரு கம்பீரமான அறுவடை உண்டு அல லூவியா பழையதை நினைச்சி பயப்படாதீங்க கண்ணீரோடு ஜபிக்கும் பொழுது எத்தனை வருஷம் பட்சித்ததாக இருந்தாலும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தவிர கர்த்தர் வல்லவர் கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார் அல்ல லூயா சுவிசேஷ ஊழியத்தில் ஒரு பிரயோஜனத்தையே காணலையாப்பா நிறைய செய்கிறேன் அந்த அளவுக்கு பிரயோஜனத்தை காண முடியலையே எவ்வளோ ஜோம் பண்ணுறேன் அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை காண முடியலையே ஆனா இனி கண்ணீரோடு இனி ஐ வில் ட்ரை இட் இயர்ஸ் கண்ணீரோடு ஜெபிப்பேன் கண்ணீரோடு என் ஊழியங்களை செய்வேன் கர்த்தர் எனக்கு பெரிய அறுவடை தருவா பெரிய அறுவடை தருவா கண்ணீரோடு கண்ணீரோடு இயேசு தன் வாழ்வில் உலகத்தில் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து சத்தமா அழுது அதனாலதான் மலைய தேடி தேடி ஓடினார் வனாந்திரத்தை தேடி தேடி ஓடினார் வீட்டுக்குள்ள இருந்து இப்படி சத்தமா அழ முடியாது தனியாக தனியா போவோன்னு சொல்லி சீசர்ல கூட்டிட்டு போனார் சத்தமிட்டு அழுதா கெச்சம்மனைக்குள்ள மூணு பேரும் மட்டும்தான் தனியா கூட்டிட்டு போனார் என்னோட ஒரு மணி நேரம் விழித்திருங்கப்பா நான் கொஞ்சம் போராடி ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது கண்ணீரோடு ஜெபித்தா தரையில் விழுந்து விழுந்து ஜெபித்தா வியர்வ வருதுன்னு பார்த்தா ரத்தமா வருது அந்த அளவுக்கு ஜெபித்து தான் சிலுவையில் ஜெயம் எடுத்தா ஓ க்ளோரி ஹால லூவியா இந்த ஜெபம் அனுபவம் வரட்டும் இப்பொழுது எல்லாரும் கைகளை தட்டி நல்ல அந்நாஷைகள் பேசி இப்ப தமிழ் ஜெபம் வேண்டாம் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க ஆவியானவருக்கு இடம் கொடுங்க அந்நிய பாஷை பெற்றவர்கள் அன்னிய பாஷை பேசுங்க மற்றவங்களாம் ஸ்தோத்திரம் அல்ல லூயா மட்டும் சொல்லுங்கள் அப்படியே கத்தரை துதிங்க நல்லா துதிங்க நல்லா துதிங்க நம்ம கேட்டதன்படி கர்த்தர் நமக்குள் ஒரு விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் புதிதாய் ஊற்றுகிறார் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆவி பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற ஆவி அதான் பரிசுத்த ஆவி ஆவியானவர் நமக்குள்ளேருந்து பெருமூச்சுகளோடு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் ஓ க்ளோரி 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 அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் ஆவியானவர் அதிகம் அதிகமாய் தாரும் வாலிப பிள்ளைகள் வாலிப தம்பி எல்லாரும் கேளுங்க நான் யார் முன்னாலே வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடவே கூடாது என் வாழ்க்கையில ஏசப்பா நான் உங்க பாதத்தில் டெய்லி அழுவேன் டெய்லி அழுது ஜபிப்பேன் அழுது ஜபிப்பேன் ஓரா பாபா ஷாபாரா தூரா ஹாலாபா கமானா இன்னும் கொஞ்சம் அன்னிய பாஷம் பேசுங்க இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ஸோத்திரம் பண்ணுங்க வாய் எல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க சத்தத்தோடு சோத்திரம் பண்ண பழகுங்க சத்தத்தோடு ஜோமண்ண பழகுங்க இயேசுவை பின்பற்றுங்க இயேசுவை பின்பற்றுங்க இயேசுவை போல சத்தமாக அழுது ஜோமன்னா இயேசுவை போல பெரிய வெற்றி பெறலாம் பெரிய வெற்றி பெறலாம் ஹலலு யகலு அகலலு அகல இகலு ஆமை நாமை 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 இந்த கட்டுகளெல்லாம் ஒரு நிமிஷம் தான் பாருங்க ஆமை ஆகார் சத்தமிட்டு அழுதாள் உடன அற்புதம் நடந்தது ஹலலூ யஹல லூ யஹல லூ யஹ க்ளோரி 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 அன்னாள் ஒரு வேளை தேவாலயத்தில் வந்து தன் உள்ளத்தை தண்ணீரை போல ஊற்றி சோமன்னா உடனே அற்புதம் உடனே அற்புதம் உடனே அற்புதம் ஆமேன் ஆமைன் ஏன் காலதாமதம் ஏன் காலதாமதம் இன்றைக்கு ஆண்டவரே நான் கண்ணீரை தெரிந்து கொள்கிறேன் கண்ணீரோடு ஜபிக்கிறதை தெரிந்து கொள்ளுகிறேன் மரியாலை போல அண்ணாலை போல ஆகாரை போல தாவிதை போல அந்த கிருபய ஊட்சம் ராஜாவை போல அந்த கிருபை ஊட்சம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளனோ எட் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும் எட் சரீரம் திரும்ப வாழ வயது ஆகணும் கழுகு சமானமாய் திரும்ப வாழ வயது ஆகணும் ஆமேன் 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 ஆமே பரலோக பிதாவை நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷர்களாய் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகளை நீரூற்றாக்கி கொண்டவர்களாய் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனுக்கு வரும்படியாய் இந்த சியோனாகிய சபைக்கு வரும் பொழுதெல்லாம் கம்பீரத்தோடு வரக்கூடிய அளவில் இங்க வந்து விடுகிற கண்ணீர்கள் எல்லாவற்றுக்கும் அறுவடை உண்டாகட்டும் தனிமையில் உங்க பாதத்தில் விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பெருமூச்சுகளுக்கும் செப விண்ணப்பங்களுக்கும் பெரிய அறுவடை தாங்கப்பா தாழ்த்தி படைக்கிறோம் ஒருவரையும் விடாதபடி சிறுபிள்ளை தொடங்கி முதியோர் மட்டும் இதை இந்த இணைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறவள் பங்கு பெறுகிறவளுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரிய நடக்க வேண்டும் கர்த்தர் கிருபை செய்தருளும் சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாபியான உடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் Alleluia, 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 alleluia. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கம்பீரமான அறுவடை தருவார்